நீங்க ஒரு ஷார்ட் பிலிம் டைரக்டரா, உங்க திறமையை இந்த உலகத்துக்கு காட்டணுமா? அது கூட பணமும் கிடைச்சா உங்க திறமையை 6 மில்லியன் பேருக்கு காட்டுறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. உங்களோட ஷார்ட் பிலிம்ஸை shortfilm@indiaglitz.com இந்த இமெயில் எடுக்க அனுப்புங்க. உங்களோட கனவை நினைவாக்குங்க. இந்தியா கிளிச் நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். நான் உதய் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஷோவில் நம்ம யார் கூட பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பைல்வான் ரங்கநாதன் சார் கிட்ட தான் பேச போகிறோம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ வந்து கரண்ட்டில் வந்து ட்ரெண்டாக போயிட்டு இருக்க விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நயன்தாரா மேடம் அண்ட் விக்னேஷ்வன் சாருக்கு வந்துட்டு அவங்க ஃபேமிலியில் வந்து புதுசாக ஒரு ட்வின்ஸ் 2 மெம்பர்ஸ் வந்து ஆட் இருக்கதா சொல்கிறாங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுகிறதுக்கு முன்னாடி முதல் உங்ககிட்ட என்ன கேட்க விரும்புகிறோம் அப்படின்னா, எல்லாருமே வந்துட்டு கல்யாணம் 5 மாதம் தான் ஆச்சு, 6 மாதம் தான் ஆச்சு, அதுக்குள்ளே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் புரியாமே பேசிகிட்டு இருக்காங்க. அது என்ன விஷயம் அப்படின்னு நீங்களே சொல்லிடுங்க. நான் ஒரு 7 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், நயன்தாராவுக்கு வந்து வயது அதிகமாகிவிட்டது, அதாவது தாய்மை அடைந்து அந்த குழந்தையை பெற்றுக் கொள்வதற்கான வயது மீறிடுச்சு. நயன்தாரா விக்னேஷ்வன் மூலம் பெற்றுக்கொள்ளவில்லை, அதுக்கு 10 மாதம் ஆகும். அது எல்லாரும் தெரிஞ்சு வச்சுன்னா, இது வந்து வாடகை தாய் மூலம் பெற்ற குழந்தை, அதனால தான் அவங்களுக்கு கல்யாணம் ஆகி இவ்வளோ சீக்கிரமாக அவங்க குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு வாடகை தாய் மூலம்னு சொன்னால், ஏற்கனவே அந்த இடத்துக்கு இப்போ அவங்க எங்கே இருக்கிறாங்களோ அங்கே போய் விக்னேஷ்வனுடைய விந்தணுவை எடுத்து இன்னொரு வாடகத்தாய் கருவில் சுமத்தி அந்த டாக்டருடைய கண்காணிப்பின் பேரில் இப்போ குழந்தை பிறந்திருக்கு. அதனால தான் அவங்க 3 மாதம் கல்யாணம் ஆகி உடனே அவங்க ஃபாரின் போயிட்டாங்க, அதை ரகசியமாக வச்சுருந்தாங்க, அதுதான் உண்மை. ஆனால் வாடகத்தாய் மூலம் குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு தயாராகி விட்டார்கள் 2 பேருங்கிறத நான் தகவலை நம்ம உள்ளே சொல்லியிருந்தேன். ஓகே. ஸோ இப்போ இந்த வாடகை தாய் மூலிமா குழந்தை பெற்றுக்கிறது, அவர் சரகசி அப்படிங்கிறது வந்துட்டு எங்கே மேலை நாடுகளில் வந்துட்டு ரொம்ப பாப்புலரான ஒரு விஷயம். இந்தியாவில் வந்துட்டு 1-2 இடத்துல தான் நடக்குது. அதை நயன்தாரா பண்ண வேண்டியதுக்கான காரணம் என்ன, எதனால் அது பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்கண்ணே? இல்லை, அது ஏற்கனவே நம்ம நாட்டிலையும் நடந்திருக்கு. இந்தி நடிகை ஒருவர் வந்து வாடகை தாய் மூலம் தான் குழந்தை பெற்றிருக்காரு, அவர் திருமணமானவர் தான், ஆனாலும் கூட அவர் வாடகை தாய், அதாவது அவர் குழந்தை பெற்றுக்கலை. ஏன்னா நடிகைகளை பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தை பெற்றுக்கொள்ள தான் விரும்ப மாட்டாங்க, ஏன்னா தொடர்ந்து அந்த வயிறு பெருசாகிடும், இல்லாட்டி குழந்தை பெற்றுக்கிறப்ப அந்த யவ்வனம் அழகு குறைஞ்சிடுங்கிறங்க வாடகை தலைமையில் குழந்தை பெற்றிருக்காங்க. இங்கேயும் பலர் அந்த மாதிரி பெற்றுக்கிட்டு இருக்காங்க. அது வந்து இன்னும் சொல்லப்போனால் அது வந்து சட்டபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட விஷயமாக தான் இருக்குது, ஆனால் இவங்களுக்கு ஏற்கனவே குழந்தை இல்லை, அதனால் இப்போ வாடகை தாய் மூலம் அவங்க அந்த ரெட்டை குழந்தைகள் இருக்கும்போது சந்தோஷமாக தான் இருப்பாங்க அவங்க. ஓகே. அதுதான் இப்போது சொன்ன மாதிரி இது வந்துட்டு இது வந்து வளர்ந்துட்டு வருது. இப்போது ரொம்ப நம்ம அடிக்கடி பார்க்குற விஷயமா இல்லை, பட் வளர்ந்துட்டு வருது வேகமாக. ஸோ எல்லோரும் வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இது இல்லாமல் இது என்னது இது எப்படி இது அப்படின்லாம் கேட்டுட்ருக்காங்க. நயன்தாரா மாதிரி ஒரு ஃபேமஸான ஆள் பண்ணதால் இந்த ட்ரெண்ட் வந்து ஃபார்ம் ஆகும்னு நினைக்கிறீங்களா நம்ம நாட்டில்? கண்டிப்பாக. அதாவது எப்படின்னா, இந்த மாதிரி அதாவது தான் குழந்தை பெற்றுக்கொள்வதால் தன்னுடைய அழகு பாதிக்கும், நடிகைங்கிற அந்தஸ்து குறைஞ்சிரும்ங்கிற இது எண்ணம் இல்லாமல், இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா சிலருடைய வாழ்க்கையில் விதி விளையாடும், அதாவது அவங்க முதல்லே உடல் பரிசோதனை பண்ணாமல் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, ஜாதகம் எதுவும் பார்த்து பண்ணியிருப்பாங்க, அதில் ஏதோ ஒரு குளராக இருக்கும். அதாவது பொண்ணு கணவனுக்கு அந்த விந்திரன் ரொம்ப குறைவாக இருக்கும், இல்லை மனைவிக்கு குழந்தை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்காது. இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க வாடகை தாய் மூலம் பெற்றுக்கொள்வதற்கு வசதியாக இருக்கும். வாடகை தாய்னா அதாவது அந்த பெண் கருவுறாமல் இருக்கிற கருவுறுவதற்கான தகுதி அவங்களுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க, வாடகை தாயை தேடி போவாங்க. ஆனால் அதே சமயத்தில் அந்த அவருக்கு வந்து உடலுறவு மூலம் செலுத்த முடியாமல் இருக்கான், அப்போ அந்த விந்து எடுத்து அந்த மனைவிக்கு வச்சு குழந்தை போடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் தமிழ்நாட்டில் நடிகை காதல் மன்னன் ஜெமினியாசுடைய மக கமலா செல்வராஜ் கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த செயற்கை குழாய் குழந்தை மூலமாக குழந்தை பெற்று அதை முதல்வர் டாக்டர் கலைஞர் தான் தொடங்கி வச்சார். அதை ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. அதாவது என்னுடைய அப்பா நடிகை காதல் மன்னன் ஜெமினி சொன்னால் இன்னொரு அப்பா டாக்டர் கலைஞர்னு சொல்லுவாங்க. கரு இப்போ குழந்தை செயற்கை குழாய் மூலம் குழந்தை போடுறது வந்து ஃபேஷன் ஆகிடுச்சு, ஏன்னா வேறு வழியில் நமக்கு ஒரு குழந்தை வேணுங்கும் போது அந்த மாதிரி பெற்றுக்குறேன். அண்ட் அது வந்து பிரச்சனை இருந்தால் தான் அப்படின்லாம் இல்லை, இல்லை நம்மளுக்கு வந்து பிடிச்சாலும் நம்ம அந்த சரகசி அப்படிங்கிற மெத்தட் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணி எடுத்துக்கலாம், கரெக்ட் தானே? ஆமாம், அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை. ஏன்னா நடிகை கல்யாணம் பண்ண நடிகரும் அதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்காரு, சரி நம்ம வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்றுக்கலாம்னு சொல்லி அப்படி குழந்தை பெற்றுக்கிட்டாங்க, நான் சந்தோஷமும் தான் இருக்காங்க. மனசு ஒத்துப்போனால் இதில் எந்த ஒரு பிரிவினையும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை.
ஓகே. அதே மாதிரி பொதுவாக ஒரு மக்கள் வந்து ஒரு சாதாரண ஆள் இதை பண்ணும்போது வந்துட்டு அது அந்த விஷயம் வந்து அப்படியே எல்லாரும் பார்த்துட்டு பாராட்டிட்டு கடந்துட்டு போயிடுறாங்க. ஆனால் ஒரு சினிமா நடிகர்களோ இல்லை ஒரு ஃபேமஸான ஆளுங்க பண்ணும்போது ஏகப்பட்ட விமர்சனத்துக்கு உள்ளாகிறாங்க. அவருக்கு அது பிரச்சனையாக இருக்குமோ, இவருக்கு இது பிரச்சனையாக இருக்குமோ, இவங்களுக்கு எப்படி 5 மாதத்தில் இது குழந்த பிறந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வருது. இதை வந்து எப்படி எந்த மைண்ட் செட்டில் வந்து நம்ம தவிர்க்கலாம் மக்கள்கிட்ட சொல்கிறேன். ஏன்னா இப்போ அவங்க 9th விக்னேஷன் இப்படி ஒரு நியூஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கும்போது கூட அதில் இருக்க சர்ச்சையை தான் வந்து எல்லோரும் தேடி பார்த்துட்ருக்காங்க. இல்லை, காலப்போக்கிலே சரியாக எந்த ஒரு விளைவுக்குமே நேர்முறை விளைவு உண்டு, எதிர்முறை விளைவு உண்டு. உதாரணம் சொல்ல போனால் பொன்னியின் செல்வன் எக்கச்சக்கமான வசூலை பெற்றுக்கிட்டு இருக்கு. அதுக்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸும் வருது, நெகட்டிவ் ரிவ்யூஸும் வருது. ஆனால் அந்த நெகட்டிவ் விஷயங்கள் எல்லாமே அதுக்கு உரமாக போயிடுச்சு. நெகட்டிவ் விஷயங்களை கூட சமங்க அது ஏதோ சொல்கிறாங்களே என்ன படத்தில் இருக்குதுன்னு பார்க்க வர்றாங்க. அதே போல் இந்த நயன்தாரா விக்னேஷன் வாடகத்தாய் மூலம் குழந்தை பெற்றுக்கிட்ட விஷயம் கூட அது அப்புறமா பாசிட்டிவாக தான் இருக்கும், தான் நெகட்டிவாக பார்க்க முடியாது. ஏன்னா குழந்தையும் தெய்வமும் ஒன்று, அது கொண்டாடுற இடத்துல தான். இப்போ விக்னேஷனும் நயன்தாராவும் அதை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த கொண்டாட்டம் அப்படியே சஸ்டெயின் ஆகும்போது சரி, அவங்களே தயாராக இருக்காங்க, நம்ம ஏன் அப்படி பண்ணிக்கூடாதுங்கிற ஒரு ஒரு வழிகாட்டு முறையாக தான் அது இருக்குமே தவிர, அது நெகட்டிவாக நம்ம பார்க்குறதுக்கு தேவையில்லை. இப்போ பேசுகிறவங்க என்ன சொல்லுவோன்னா, என்னடா 4 மாதத்தில் குழந்தை வந்து, 4 மாதத்தில் குழந்தை வந்துன்னு சொல்லுவானே தவிர, அது வந்து ஒரு சீரியஸாக நம்ம எடுத்துக்கூடாது அந்த விஷயத்தை. இது வாடகத்தாய் குழந்தைங்கிறது அவங்களே ஒத்துக்கிட்ட விஷயம், அதனால் அது தப்பாகவோ எதிர்மறையாகவோ நம்ம நினைக்க வேண்டிய தேவையில்லை. ஓகே. அண்ட் லாஸ்ட் க்வெஸ்சன், இதை வந்துட்டு அவங்களே வந்து இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து அன்றே கணித்த பயில்வான்ங்கிற மாதிரி இது 6 மாதம் 7 மாதம் முன்னாடி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. எப்படி கரெக்டாக 9th இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியும்? இல்லை, எல்லாமே கற்பனை கிடையாது, எல்லாமே தகவல்கள் வந்து அடிப்படையின் காரணமாக தானே சொல்கிறேன். அவதூறு பண்ணுறதோ ஆபாசமாக பேசுகிறதோ ஒருத்தர் மேலே குற்றம் சொல்கிறது எனக்கு கிடையவே கிடையாது. மலையாள பத்திரிகையில் ஒரு செய்தி வந்துச்சு, இந்த மாதிரி ஆயுர்வேத முறையில் குழந்தை பார்த்துக்கலாமா, 10 மாதம் இங்கே இருக்கணும் அப்படிங்கும்போது அந்த விஷயங்கள் வெளியே வந்துடும். சக்ஸஸ் ஆகலாம், சக்ஸஸ் ஆகாமலும் போகலாம். அதனால் அவங்க இந்த கேரளாவில் விஷயத்தை தடை பண்ணிட்டாங்க. ரெண்டாவது, வயது 40 தாண்டிட்டு வச்சிங்க, அந்த கரு உற்ற குழந்தையை சுமக்கிறதுக்கு அந்த கருப்பைக்கு வலு இல்லாமல் போயிடுதுன்னு லேடி டாக்டரே சொன்னாங்க. நான் லேடி டாக்டர்கிட்ட கேட்டேன், கேட்கும்போது தான் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி 40 மேலே ரிஸ்க்கு தான். அது சமயத்தில் குழந்தைக்கோ இல்லை தாய்க்கோ உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம். அந்த காலகாலத்தில் அதான் பருவத்தையே பயிர் செய்யணும் ஏன் சொன்னேன், அதாவது காலகாலத்தில் கல்யாணம்னு காலகாலத்தில் குழந்தை பிறக்கணும், அப்போ தான் அந்த குழந்தையை நீங்கள் பராமரித்து அப்புறம் குழந்தை அந்த கல்யாணம் பண்ணி வைக்கிறது சரியாக வரும். இது இந்து தர்மம் நம்ம இந்தியாவில் சொல்கிறபடி. அதனால் அது வந்து நான் அந்த அந்த செய்திகளின் அடிப்படையில் தான் சொல்லணும் தவிர யூகத்தின் அடிப்படையில் நான் சொல்லவே இல்லை. அதேமாதிரி அவங்க வாடகத்தாய் பேச்சு நடந்திருக்கு, அப்போவே நடந்தது லேசாக வெளியே வந்ததுன்னு காரணமாக தான் அதை நான் சொன்னேன், இன்றைக்கி உறுதிப்படுத்தியிருக்கு. அதுதானே தவிர மற்றபடி அவங்க ஏற்கனவே நீ நிறைய பேர் கண்டகம் தெரிவித்தாங்க, நீ எப்படி சொல்லலாம் நயன்தாரா தெரியுமா உனக்கு அப்படிலாம் கேட்டாங்க, நான் அதுக்கு பதிலே சொல்லலை. இப்போ நயன்தாரா பதில் சொல்லியிருக்கேன். ஆமாம், நன்றிண்ணா. வணக்கம். நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் டைரக்டரா, உங்கள் திறமையை இந்த உலகத்துக்கு காட்டணுமா, அது கூட பணமும் கிடைச்சா, உங்கள் திறமையை 6 மில்லியன் பேருக்கு காட்டுறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. உங்களோட ஷார்ட் ஃபிலிம்ஸை shortfilm@indiaglitz.com இந்த இமெயில் எடுக்க அனுப்புங்க. உங்களோட கனவை நினைவாக்குங்க.